ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மெயினாக பிகினர்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸ்க்காக தான். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய குக்கர் ரசம் ரெசிபி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் 10 நிமிஷம் போதுங்க. உங்களுக்கு குக்கிங்கே தெரியலைன்னா கூட ஈஸியாக நீங்கள் வந்துட்டு இதை பார்த்து செஞ்சிடலாம். இந்த ரசம் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் 1/3 கப் ஆஃப் தூத் தால் நான் வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். கைப்பிடி கணக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கைப்பிடி அளவு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. 4-5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். துவரம் பருப்பு சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு நான் வந்துட்டு ஒரு 300 ml அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 தக்காளி, சின்னதாக பழுத்த தக்காளி, 4 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். இந்த மிளகாய் வந்து ரொம்ப காரமாக இருக்காது. நல்ல காரமான மிளகானா 2 மிளகாய் போட்டு இது எல்லாத்தையும் குக்கரில் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. மீடியம் ஹீட்டில் வச்சிங்கன்னா 10 மினிட்ஸ், ஹை ஹீட்டில் வச்சிங்கன்னா 3-5 விசில்ஸ் போதும். துவரம் பருப்பு நல்லா குழஞ்சிருச்சு. இது கூடவே தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்து நல்லா குழைய வேக விட்டுட்டோம். இது கூட வீட்டில் ரெடி பண்ண டாமரின் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். சப்போஸ் நீங்க புளி ஊற வச்சு கரைக்கணும் அப்படின்னா நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சுட்டு சைடுல நாம 1 டீஸ்பூன் அளவு மிளகு எடுத்துக்கணும். மிளகு வந்துட்டு ரொம்ப ஃபைன் பவுடரா ஆக்க கூடாது. 1-2 மிளகு உடைஞ்சிருந்தா போதும். இது கூடவே 1 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் எடுத்து சேர்த்து உடைச்சுக்கிறேன். நீங்க மிக்சியில அரைக்கிறீங்க அப்படின்னா பல்ஸ் மோட்ல 2-3 டைம்ஸ் அரைச்சிங்கனாலே போதும். இந்த அளவு கொரகொரப்பா இருக்கணும். ரொம்ப ஃபைனா அரைச்சிட்டீங்கன்னா அதோட ஃப்ளேவர் வந்து ரசத்தை வந்து ஓவர் பவர் பண்ணிட்டு ஒரு மாதிரி ரசம் காட்டமா இருக்கும். இது கூட நான் வந்துட்டு 2 பூண்டு எடுத்திருக்கேன். பொடி பூண்டா இருந்ததுன்னா 4-5 எடுத்துக்கலாம். எனக்கு இங்க பெருசு பெருசா இருந்ததுனால 2 பூண்டு எடுத்துட்டு இதை நாம வந்துட்டு லைட்டா தட்டிக்கணும். பல்ஸ் மோட்ல 1 பல்ஸ் நீங்க பூண்டை வந்து அடிச்சீங்கன்னா போதும். இதை நாம வந்து ரசத்து கூட சேர்த்து கொதிக்க வைக்க போறோம். மிளகு, ஜீரகம், பூண்டு தட்டி போட்டதுக்கு அப்புறம் நீங்க ரசத்தை மீடியம்ல இருந்து லோ ஹீட்டுக்கு கொண்டுட்டு வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் அது நல்லா கொதிக்க விடுங்க. முன்னாடி எல்லாம் நம்ம வந்துட்டு ரசம் ஈயச்சட்டியில வைப்போம். ஈயச்சட்டியில ரசம் வைக்கிறப்ப அது ரொம்ப நேரம் கொதிக்க விடுறது உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் இப்போ நம்ம எல்லாருமே வந்து குக்கர் அப்படி இல்லைனா ரெகுலர் குக்கிங் கடாய் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்ல கொதி வந்து இந்த மாதிரி நுரைச்சி பொங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் நான் வந்து தாளிச்சு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே தாளிக்கலை, டைரெக்டாக குக்கரில் குக் பண்ணிட்டு நம்ம மிளகு ஜீரகம் போட்டதுனால ஃபைனலாக நான் வந்து தாளிச்சு சேர்த்துக்கிறேன். எனக்கு வந்து ரசம் நெய்யில் தாளிக்க ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ரொம்ப டயட் கான்சியஸ் அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக நல்ல நெய்லேயே நீங்கள் ரசம் தாளிச்சுக்கலாம். கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் தாளிச்சு இறக்கணும் அப்படின்னா கமகமனு நம்மளோட குக்கர் ரசம் ரெடி. நீங்க இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி சேர்த்துக்குங்க. நான் ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால 2 காஞ்ச மிளகாய் தான் போட்டிருக்கேன். இந்த ரசம் வந்து பாத்தீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். சிப்ஸ், உருளைக்கிழங்கு வறுவல், சேப்பங்கிழங்கு வறுவல் இது கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அமேசிங்கா இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க.